ஏஜென்சி ஆப் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அது லிங்க் இருக்குது, நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இமிடியேட் அப்டேட்ஸ், தினசரி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கோம். மார்ச் மாதம் அனைத்து ராசிகளுக்கான முதல் வார ராசி பலன். மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை. மேஷ ராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வந்து கொண்டே இருக்கும். செவ்வாய் பலம் பெறுவதால் சரளமான பணப்புழக்கமும் சந்தித்தவர்களால் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும். புத ஆதித்ய யோகத்தின் விளைவால் கல்வி சம்பந்தமாகவோ கலைத்துறை சம்பந்தமாகவோ நீங்கள் செய்யும் புது முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பாக்கியாதிபதியான சூரியனோடு இணைந்திருப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள பாக்கிகள் வந்து சேரும். 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ல் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமான நீங்கள் ஏதேனும் புது முயற்சி செய்திருந்தால் அது கைகூடும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ இதுவரை தள்ளி போன திருமணம் குருவின் பார்வை காரணமாக விரைவில் கைகூடும். தொழிலை விரிவு செய்ய நினைப்பவர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் தங்கு தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கை துளிர்விடும். தன்னிச்சையாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்த விரும்புவீர்கள். உங்களின் கைக்கு எட்டாமல் சென்ற வாய்ப்புகள் இப்போது கிடைத்து உற்சாகப்படுத்தும். பிரிந்த உறவுகள் விரும்பி வந்து இணைவார்கள். தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும் நேரம் இது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப நல்ல பலன்களை எல்லாம் வழங்குவார். சகோதர ஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உடன் பிறப்புகளின் உறவை மேம்படுத்துவார். கடன் சுமையில் இருந்து விடுபட வைப்பார். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். கொடுக்கல் வாங்கல் திருப்தி தரும். எதிரிகள் விலகுவார்கள். உதிரி வருமானம் வந்து உங்களின் உள்ளத்தை மகிழ்விக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். உத்தியோக முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு குரலுக்கு செவிசாய்ப்பர். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் கைகூடி வரும். விரோதிகளை இனம் காண்பீர்கள். தன சப்தமியான சுக்கிரன் மார்ச் 2ஆம் தேதி உங்கள் ராசிக்கே வருகிறார். அப்போது அற்புதமான காலம் ஏற்படும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும். பொன் பொருள் வாங்க நீங்கள் போட்ட திட்டங்கள் யாவும் நிறைவேறும். குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சகாய ஸ்தானாதிபதியான புதன் மார்ச் 12ஆம் தேதி லாபஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே செய்தொழிலில் சிறப்பான லாபங்கள் கிடைக்கும். சிந்திய வேர்வைக்கு நல்ல பலன் உண்டு. அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உங்களுக்கு உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு இந்த வார ராசி பலன். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எடுத்த காரியங்கள் யாவும் எளிதில் வெற்றி பெறும். உங்களின் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரும். பணப்பற்றாக்குறைகள் அகலும். பாசமிக்க உறவினர்களின் நேசம் கைகூடி நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். உங்களின் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். துணையாக இருக்கும் நண்பர்கள் தோள் கொடுத்து உதவுவர். அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அவர் 12ஆம் இடத்திற்கு அதிபதியாவதால் விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல மாற்றங்களை உங்களுக்கு வழங்குவார். இந்த காரியம் நடைபெறுமா நடைபெறாதா என்று யோசித்து கொண்டிருந்த உங்களுக்கு காரியம் நடைபெறுவதுடன் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும். தொடர்கதையாய் வந்த கடன் சுமைகள் குறையும். குருவின் பார்வை 2, 4, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாவார். இருப்பினும் அதன் பார்வைக்கு பலன் கிடைக்கும். அந்த அடிப்படையில் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள்.
உங்களின் இல்லத்தில் அடுத்தடுத்து மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். தனவரவு சரளமாக இருக்கும். நான்காம் இடத்தை குரு பார்ப்பதால் தாய்வழி ஆதரவுகள் கிடைக்கும். தட்டுப்பாடுகள் அகலும். நீங்கள் வாகனம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்ற உங்களுடைய திட்டங்கள் யாவும் வெற்றி பெறும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியங்களை முடித்து கொடுப்பர். 12 இடத்தை குரு பார்ப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். தூரதேசத்தில் இருந்து வரும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும். இடம் மாற்றங்கள், உத்தியோக பிரச்சனைகள் எதிர்பாராத விதத்தில் உருவாகும். முடிவான திருமணங்கள் கூட தள்ளி போகும். இக்காலத்தில் உங்களுக்கு வழிபாடுகள் அவசியம் தேவை. உங்களின் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் மற்றும் பரிவார தெய்வங்களையும் முறையாக வழிபட்டு வருவதோடு எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது. யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரிப்பு குறையும். பூமியால் பிரச்சனையும் உண்டு. தந்தை வழி சொத்துகளின் பிரிவினையில் தடைகள் அதிகரித்து கொண்டே செல்லும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே மாத தொடக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கும். மார்ச் 2 சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வருகிறார். எனவே விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்களும் இடம் மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகும். நாடு மாற்றங்கள் நம்பிக்கைக்குரிய விதத்தில் இருக்குமா என்பது சந்தேகம்தான். உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பலமறிந்து பயணங்களை மேற்கொள்வது நல்லது. கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகமும் பெற்றோர்களின் மணிவிழா, முத்துவிழா, பவள விழா போன்ற விழாக்களை நடத்தும் வாய்ப்பும் வீடு கட்டும் அமைப்பும் ஏற்படும். மார்ச் 12 கும்பராசிக்கு புதன் செல்கிறார். இக்காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாகும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கைகூடி வரும். இழப்புகளை ஈடு செய்வீர்கள். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைத்து மகிழ்வீர்கள். உதிரி வருமானங்கள் பெருகும். மிதுன ராசி நேயர்களுக்கான வாரப்பலன். வக்ரம் பெற்ற புதனால் வளர்ச்சி கூடும் என்றே சொல்லலாம். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு வழி ஆதாயங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். வேலைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். குருவின் பார்வை இருப்பதால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. அருள் தரும் குருவின் பார்வை உங்களுக்கு பொருள் வளத்தை பெருக்கும். புதிய திருப்பத்தை தரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களின் நட்பால் ஒரு சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிவகுத்து கொள்வீர்கள். சில காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டு நிற்கிறதே, தடைகள் எப்பொழுதுதான் அகலுமோ என்று காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது காரியங்கள் கைகூடும் நேரம். சப்தமஸ்தானத்தில் சனி கேது இருப்பதால் எந்த முயற்சியை தொடங்கினாலும் அதற்கு முன்பாக குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. இருப்பினும் ஜென்மத்தில் ராகுவும் 7 கேதுவும் இருப்பதால் சர்ப்ப கிரக ஆதிக்கத்தின் பிடியில் இருக்கிறீர்கள். எனவே நிலையான பலன் கிடைக்காமல் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டே இருக்கும். ஒரு புறம் கொடுத்த கடனை வாங்க முடியாது, மற்றொரு பக்கம் வாங்கிய கடனை கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகு கேது பெயர்ச்சி வரை உங்களுக்கு பொறுமை தேவை. திடீர் வரவு வந்து திருப்தியை கொடுக்கும். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புதிய வாழ்க்கையை அமைத்து கொள்வீர்கள். சொத்துகளாலும் தனலாபம் உண்டு. சொந்தங்களாலும் நன்மை உண்டு. தாய்வழி ஆதரவோடு தகுந்த பலன் காண்பீர்கள். நண்பர்களால் வளர்ச்சி கூடும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவற்றை காண்பீர்கள். செல்வ நிலை ஒருபடி உயரும். சேமிப்புகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களுக்கு மாற்று இனத்தவர்கள் உறுதுணையாக இருப்பர்.
உங்கள் ராசிக்கு பஞ்சம விரயாதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவர் மார்ச் 2 மேஷ ராசிக்கு வருகிறார். இதன் விளைவாக பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பீர்கள். முன்னோர்கள் கட்டி வைத்து சிதிலமடைந்த கோவில்களுக்கு திருப்பணிகளை செய்ய முன் வருவீர்கள். காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார் போன்ற தலங்களுக்கு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படலாம். மார்ச் 12 கும்பராசிக்கு புதன் செல்கிறார். 4 அதிபதி 9 வரும்பொழுது யோகங்கள் பல வந்து சேரும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். எதிர்நீச்சல் போட்டாவது எண்ணியதை சாதித்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு காரியங்கள் அனைத்தும் இயல்பாகவே நிறைவேறும் தருணம் இது. கடக ராசிநேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 6 குரு, செவ்வாய், சனி, கேது ஆகிய 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். சுக்கிரபலம் உச்சத்தில் உள்ளது. என்ன இருந்தாலும் தனாதிபதி சூரியன் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்ப சுமைகள் கூடும், செலவுகள் அதிகரிக்கும். கடுமையாக முயற்சித்தும் சில காரியங்கள் இழுபறி நிலையிலேயே இருக்கும். குருவின் பார்வை ஒன்றே உங்களுக்கு கை கொடுக்கப் போகிறது. குருவின் பார்வை 2, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. எனவே திட்டமிட்ட காரியங்கள் கடைசி நேரத்தில் எப்படியாவது கைகூடிவிடும். உற்றார் உறவினர்கள் உங்களின் மீது பழி சுமத்தலாம். ஊர் மாற்றம் அல்லது வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை உள்ளத்தில் உதிக்கும். சூரியனின் பார்வை வாக்குஸ்தானத்தில் பதிவதால் கோபம் அதிகரிக்கலாம். முன்கோபத்தால் முன்னேற்ற பாதையில் சில சறுக்கல்கள் ஏற்படும். புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பது நன்மைதான். விரயாதிபதி வக்ரம் பெறும்பொழுது தேவைக்கேற்ற பணம் கடைசி நேரத்தில் வந்து சேரும். வாகனங்கள் பழுதாகி பாடாய்படுத்துகிறதே என்று கவலைப்பட்டவர்கள் இப்பொழுது புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவர். திட்டமிட்ட காரியங்களை செய்ய பணம் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். நண்பர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். பொன் பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்கும் நேரம் இது. குருவின் பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் நல்ல பலன்கள் ஏராளமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் 10 குரு பார்ப்பது யோகம்தான். பழைய தொழில் சரியாக நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் இனி தொழில் மாற்றம் செய்ய முன் வருவீர்கள். மாற்றினத்தை சேர்ந்தவர்கள் பணம் போட்டு பங்குதாரர்களாக சேரவும் முன் வருவர். சேமிப்பில் கொஞ்சம் குறையலாம். திடீர் திடீர் என வெளியூர் பயணங்கள் அதிகரித்து அலைச்சலை கொடுக்கும். வேலை மாற்றங்களும் வீடு மாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உறவினர் பகை ஏற்படும். சகோதரர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் வேலை கிடைக்காமல் திரும்பலாம். பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நேரம் இது. உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களின் அதிபதியான சுக்கிரன் மார்ச் 2 தொழில் ஸ்தானம் எனப்படும் 10 வருகிறார். இதன் விளைவாக தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். துன்பம் என்ற 4 உங்களை விட்டு விலகும். இன்பம் என்ற 4 இல்லம் தேடி வரும். கரைந்த சேமிப்பை ஈடுகட்டுவீர்கள். கடல் தாண்டி வரும் தகவல் காதினிக்க செய்யும். உடல் நலம் சீராகி உற்சாகப்படுத்தும். உயர்மட்ட அதிகாரிகள் உங்கள் மீது பாசம் காட்டி பல நல்ல வாய்ப்புகளை வழங்குவார்கள். மார்ச் 12 கும்பராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 12 அதிபதி 8 வரும்பொழுது விபரீத ராஜயோகம் செயல்படும். நல்ல திருப்பங்கள் நாடி வரும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. சஞ்சலங்கள் அகலும்.
சந்தோஷங்கள் கூடும், பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயலாக்கி சில காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். அரசியலில் அடியெடுத்து வைக்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. பொதுவாக தடைகள் தானாக விலகும் நேரம் இது. கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவைகளில் பங்கேற்பீர்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கான முதல் வார பலன். மாத தொடக்கமே உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நிறைய நடைபெறும். குருவின் பார்வையால் குழப்பங்களில் இருந்து விடுபடுவீர்கள். சிந்தனை, செயல்திறன், ஊக்கம் ஆகியவற்றால் காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள். தொழில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகளின் பலம் குறையும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் தன புதனுடன் இணைந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை மறுகணமே செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்கும். எதிர்கால நலன் கருதி முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுப்பீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் ஆன்றோர் சான்றோர் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பும் உறுதுணையாக இருக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் அளவற்ற நன்மைகள் வந்து சேரும். பஞ்சமஸ்தானத்தில் சனி, கேது, குரு, செவ்வாய் ஆகியவை ஒன்று கூடியிருக்கின்றன. எனவே குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. இது போன்ற நேரங்களில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் என்பார்கள். அதாவது திருமண யோகம் வாய்க்கும். வீடு கட்டி குடியேறுவது போன்ற சுப காரியங்கள் கைகூடி வரும். எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பதும் நமக்கும் தேவைப்படுவதும் பொருளாதாரம்தான். அந்த பொருளாதாரத்தை வழங்கும் புதன் உங்கள் ராசிநாதனோடு இருப்பதால் இம்மாதம் நீங்கள் நினைத்தபடியே ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியாக நடைபெறப் போகிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் அத்தியாவசியம் மற்றும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு. சூழ்ந்திருக்கும் பிரச்சனையை எல்லாம் சூரியனை கண்ட பணி போல மாறும். பங்குதாரர்களுடன் பகை ஏற்படலாம். தருவதாக சொன்ன தொகை தாமதமாகலாம். கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். எனவே யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னால் ஒரு கணம் யோசிப்பது நல்லது. சம்மதத்தை தெரிவித்த வரன்கள் கூட கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். பணி நிமித்தமாக வெளிநாடு சென்றவர்கள் பாதியிலேயே திரும்பும் சூழ்நிலை உருவாகலாம். எனவே உங்கள் சுய ஜாதக ரீதியாக தசாபுத்தி பலமறிந்து அதற்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் அமைதியும் ஆனந்தமும் வந்து சேரும். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். தொழில் மற்றும் சகாய ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் மார்ச் 2 9 இடத்திற்கு வருகிறார். அங்கிருந்து சகாய ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே இக்காலம் ஒரு இனிய காலமாகவே அமையும். தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடித்து மகிழ்ச்சி காண்பீர்கள். வியாபாரம் சூடுபிடிக்கும். பங்குதாரர்கள் உங்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்வர். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நேரம் இது. மார்ச் 12 தன லாபாதிபதியான புதன் மீண்டும் கும்பத்திற்கு சென்று உங்கள் ராசிநாதனோடு சேருகிறார். எனவே இக்காலம் ஒரு பொற்காலமாகும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகமாக வரும். பணியில் இருந்த தொய்வு அகலும். அதிகார பணியில் உள்ளவர்களின் ஆதரவோடு புதிய நல்ல திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த தொடக்கத்திலேயே விரயங்கள் அதிகரிக்கும். கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை. என்னதான் விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதாலும் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதாலும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகரிக்கும்.
இடமாற்றம் செய்யலாமா, ஊர் மாற்றம் செய்யலாமா, என்ன செய்தால் முன்னேற்றம் அதிகரிக்கும் என்று சிந்திக்கும் நேரம். சங்கிலி தொடர் போல கடன்கள் உருவாகும். மங்கள செலவுகள் மட்டுமல்லாமல் மற்ற செலவுகளும் வரலாம். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க பெரும் பிரயாசை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். கடுமையாக முயற்சித்தும் காரியங்கள் சரியாக நடைபெறவில்லையே என்ற கவலை மேலோங்கும். சேமிப்புகள் கரையும். திடீர் திடீரென உறவினர் பறை உருவாகும். என்ன இருந்தாலும் இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் சாதகமாக நிலையில் இல்லை. ராசிநாதன் புதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதும் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் விரையாதிபதி சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சரிப்பதும் அவ்வளவு நல்லதல்ல. நினைத்தது ஒன்றும் நடத்தது ஒன்றுமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாட்டால் நல்ல சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாமல் தவிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மூட்டுவலி, முழங்கால் வலி, முதுகுவலி போன்றவை தானாக வந்து தடுமாற்றம் தரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு கூடும். மேலதிகாரிகள் உங்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வார்களா என்பது சந்தேகம்தான். உங்கள் குரலுக்கு செவிசாய்க்க மாட்டார்கள். எனவே வேலையில் இருப்பதா விலகி கொள்வதா என்று சிந்திப்பீர்கள். இம்மாதம் மகா சிவராத்திரி வருவதால் அன்றைய தினம் சிவனை வழிபட்டால் செயல்பாட்டில் வெற்றி காண இயலும். உங்கள் ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதனாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் வக்ரம் பெற்று விளங்குவது அவ்வளவு நல்லதல்ல. தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களும் உழைப்பிற்கேற்ற பலன் இல்லாமையும் உண்டாகும். அகலக்கால் வைக்க வேண்டாம். வரவேண்டிய தொகை வருவதற்கு முன்னால் கொடுக்க வேண்டிய தொகையை கேட்டு நச்சரிப்பார்கள். சாப்பிட்ட உணவால் அலர்ஜி நோய் உருவாகி அவதிப்பட நேரிடும். அரசு வழி விரோதங்கள் கூட வரலாம். முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் ஏற்படாமல் இருக்க முறையாக வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. இக்காலத்தில் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். தசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதோடு இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்றவற்றை வழிபடுவது நல்லது. புதிய நண்பர்களை நம்பி செயல்படும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. 2-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் மார்ச் மாதம் 2 மேஷ ராசிக்கு செல்கிறார். தனாதிபதி மற்றும் பாக்யாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 8 மறையும் பொழுது தன் வீட்டை தானே பார்க்கிறார். எனவே பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தங்கம் வெள்ளி போன்றவை வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். பெண் வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வரலாம். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். மேலதிகாரிகள் உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவார்கள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் சூழ்நிலையும் புதிய இடம் வாங்கும் யோகங்களும் கூட ஏற்படலாம். இது நல்ல பலன்கள் நடைபெறும் நேரம். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று விரிவாக பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 6 இடத்தில் உச்சம் பெற்று விளங்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் பலன்கள் நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்று குழப்பம் ஏற்படும். எதை செய்தாலும் எளிதில் செய்யக்கூடிய நேரம் இது. தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலும். திட்டங்கள் தீட்டி எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி செய்து முடிப்பீர்கள். உங்களது லட்சிய கனவுகள் நனவாகும் நேரம் இது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இனி எல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்ற சிந்தனை மனதில் பதியும். புனித பயணங்களும் புகழ்மிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சகோதர ஸ்தானத்தில் செவ்வாய் குரு சேர்க்கை இருப்பதால் உடன் பிறப்புகளின் திருமண விழா சிறப்பாக நடைபெறும். பொதுவாக குரு மங்கள யோகம் நடைபெறும் இம்மாதம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடைபெறும். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே, எப்பொழுதுதான் நல்ல வேலை கிடைக்கும் என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது அரசு வேலை கூட கிடைக்கலாம், அல்லது அதற்கு இணையான வேலைகளும் அமையலாம். ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதால் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உன்னதமான நேரம் இது. பணி நிரந்தரம் ஆகாமல் பல வருடங்களாக வேலை பார்க்கிறோமே, எப்பொழுதுதான் பணி நிரந்தரமாகி சம்பள உயர்வு கிடைக்குமோ என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அவர்களின் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது. வராத சம்பள பாக்கிகள் வந்து சேரும். எதிர்பார்த்த சலுகைகளும் பதவி உயர்வும் இயல்பாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், மின்சாதன பொருட்கள், அலங்கார பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பயணங்கள் பலன் தரும் விதத்தில் அமையும். அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட ஆதாயம் தரும் நேரம் இது. வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாம். சிலர் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டிற்கு செல்லும் யோகம் உண்டு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மார்ச் மாதம் 2ஆம் தேதி சப்தமஸ்தானத்திற்கு சென்று அங்கிருந்தபடியே உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் கூடும். குறிப்பிட்ட இலக்கினை அடைய நீங்கள் செய்த முயற்சிகள் வெற்றி தரும். உறவினர் பகை அகலும். பழைய சடங்கு சம்பிரதாயங்களில் நம்பிக்கை வைப்பீர்கள். கௌரவம் அந்தஸ்து உயரும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்பட்டு தேக்க நிலையை மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன் சூரியனோடு இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுக்கு நடைபெற வேண்டிய சுபகாரியங்களில் ஏதேனும் தடைபட்டு இருந்தால் அது அகலும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். மனதை காயப்படுத்திய உறவினர்கள் இப்பொழுது வலிய வந்து பேசுவார்கள். விருச்சக ராசி நேயர்களுக்கான வாரப்பலன். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தனாதிபதி குருவோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே செல்வ நிலை உயரும். செல்வாக்கு மேலோங்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாக்கு தனம் குடும்பம் என்பதை எடுத்துரைக்கும் இடமான 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு தனஸ்தானமும் வலுப்பெற்றிருப்பதால் இம்மாதத்தில் எண்ணற்ற நல்ல காரியங்கள் நடைபெறப் போகிறது. மங்கள ஓசையும் மழலையின் ஓசையும் மனையில் கேட்கும் வாய்ப்பு கைகூடி வரலாம். தங்கு தடைகள் தானாக விலகும். தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. ஒரு சிலருக்கு கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் யோகம் ஏற்படும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். கடன் சுமை குறைந்து கவலைகள் தீரும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பர். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னத நிலையை அடைவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும்.
மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். எனவே புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. கல்வி மற்றும் கலைத்துறை சம்பந்தமாக புதிய முயற்சிகள் செய்தால் அதில் வெற்றி கிடைக்கும். தனியார் துறையில் இருந்து விலகி அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து நினைத்தபடியே வேலையும் கிடைக்கலாம். பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது யோகம்தான். பெண்களால் பெருமை சேரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும். நட்பால் வளமான வாழ்வை அமைத்து கொள்வீர்கள். முக்கிய புள்ளிகள் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகுத்து கொடுப்பர். சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். தோட்டம் துறவு வைத்திருப்போர் தொடர்ந்து லாபம் காண்பார்கள். ஆர்வத்தோடு செய்யும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். போட்டியாளர்கள் விலகுவார்கள். வெளிநாட்டு அழைப்பு வியக்க வைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். பேட்டி கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் பெரிய நிலையை அடையப் போகிறீர்கள். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 12 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். கலத்திரஸ்தானம் மற்றும் பயணஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 6 இடத்தில் சஞ்சரிக்கும் போது குடும்பத்துடன் உல்லாச பயணங்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் வாய்க்கும். பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவீர்கள். மாடு கன்று வளர்ப்பிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். வீட்டை விரிவு செய்து கட்டும் முயற்சி, அடுக்குமாடி கட்டிடமாக அமைக்கும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் மார்ச் 12 கும்பராசிக்கு செல்கிறார். அங்கு தொழில் ஸ்தானாதிபதியோடு சூரியனோடு இணைவதால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுவதால் சகல தேவைகளும் பூர்த்தியாகும். சந்தோஷ வாய்ப்புகளை அதிகம் சந்திப்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஜென்ம சனியாக இருந்தாலும் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரிப்பதால் உண்மையிலேயே உங்களுக்கு உயர்வுகள் வரும் மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் இயல்பாக நடைபெறும். இதுவரை ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும். நீண்ட தூர பயணங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். குரு மங்கள யோகம் இருப்பதால் பிள்ளைகளால் வந்த பிரச்சனை அகலும். பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்வை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். ஆரோக்கியம் சீராகும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடலாம். காவல்துறையால் வந்த கலக்கங்கள் அகலும். முன்னோர் செய்த புண்ணிய காரியங்களை முறையாக செய்ய வேண்டுமென்று விரும்புவீர்கள். 3 இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். பாடுபட்டும் பலனில்லையே என்று நினைத்தவர்களுக்கு அந்த நிலைமை மாறி ஆதாயம் வரப்போகிறது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்பட்டு புதிய பாதை புலப்படும். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை அகலும். குழந்தையின்மை கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்து பணி கிடைக்காமல் சுற்றிய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். தொழில் ஸ்தானாதிபதியாகவும் புதன் விளங்குவதால் புதிய தொழில் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுய தொழில் தொடங்கலாமா என்று யோசிப்பீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது உன்னதமான நேரம் இது. ஜென்ம சனி ஒருபுறம் இருந்தாலும் கோச்சார பலன் நன்றாக இருப்பதால் தடைகள் தானாக விலகும். இடையில் வந்த தகராறுகள் சரியாகும். சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக என்றைக்கோ நீங்கள் கொடுத்த தொகை இப்பொழுது வசூலாகி மகிழ்ச்சி தரும். உங்கள் ராசிக்கு
6 மற்றும் 11 இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் மார்ச் 2 தேதி பஞ்சமஸ்தானத்திற்கு வருகிறார். இக்காலத்தில் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெற்று மகிழ்ச்சி தரும். புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புதிய பாதையை அமைத்து கொள்வீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பணி நிரந்தரம் பற்றிய தகவல் வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். இதுவரை உழைத்த உழைப்பிற்கு இப்பொழுது பலன் கிடைக்கப் போகிறது. சகோதர வர்க்கத்தினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். அதன் மூலம் உதிரி வருமானங்களை வந்து சேரும். விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி செவ்வாயும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமாதிபதி சூரியன் 6-9 அதிபதியான புதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் உலாவுகிறார். எனவே எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் கூடுதலாகவே செலவுகள் ஏற்படும். விரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். எதிரிகளின் பலம் கூடும். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க விரும்புவீர்கள். கண் காது சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகி கவலையை அதிகரிக்க வைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் இரவு பகலாக உழைத்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காது. பாம்பு கிரகமான கேது உங்கள் ராசிக்கு 12 இடத்திலும் ராகு பகவான் 6 இடத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே சர்ப்பதோஷத்தின் பின்னணியிலும் உங்கள் ராசி அமைகிறது. எனவே இனி புரியாத கவலைகள் மேலோங்கும். இல்லத்தில் உள்ளவர்களோடு சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டாலும் அதையும் மீறி இப்படி நடக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக கடல் தாண்டி செல்லும் முயற்சி தாமதமாகலாம். வாகனங்களால் தொல்லைகள் ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க இது நல்ல நேரமாகும். வாகன மாற்றம், வீடு மாற்றம், இடமாற்றங்கள், பணியாளர் மாற்றங்கள் போன்றவை அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய காலகட்டம் இது. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களின் புத்திசாலித்தனமாகும். மாதக்கடைசியில் கும்பம் புதனின் சஞ்சார காலத்தில் எதிர்பார்த்த பலன்கள் நடைபெறும். அதுவரை வாழ்வில் ஏற்படும் குறுக்கீடு சக்திகள் அகல வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். உடல் வலிமையும் மன வலிமையும் ஒருங்கே அமையும். திட்டமிட்ட காரியங்களில் திடீர் மாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். எதிரிகள் விலகி செல்வார்கள். காவல்துறை மற்றும் நீதித்துறையால் ஏற்பட்ட கலக்கங்கள் அகலும். கோபம் காரணமாக உடன் இருக்கும் நண்பர்களோடு ஏற்பட்ட பகை மாறும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நீடித்த நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் அகலும். நீங்கள் கேட்ட பங்கு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வக்ர புதனின் ஆதிக்க காலம் வளர்ச்சியையே அதிகரிக்கும். மேஷ ராசிக்கு மார்ச் 2 தேதி சுக்கிரன் வருகிறார். இக்காலம் ஒரு இனிமையான காலம்தான். 5-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். புத்திரஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் 4 இடத்தில் சஞ்சரிக்கும் போது நன்மைகள் அதிகம் நடைபெறும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருந்த பிள்ளைகளுக்கு உத்தியோக முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். கும்பராசி நேர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி என்று பார்க்கலாம். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் லாபாதிபதி குருவோடு இணைந்திருக்கிறார். அந்த லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் கூட சேர்ந்து சஞ்சரிக்கின்றன. எனவே தொழில் வளர்ச்சி, அதிக லாபம், புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காணுதல், நண்பர்களின் ஒத்துழைப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரித்தல் போன்ற பல வகையான காரியங்கள் நடைபெறப் போகிறது. குறிப்பாக பற்றாக்குறை பட்ஜெட் இனி மாறும். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைக்கும்.
உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பார்கள். உயரதிகாரிகளின் சொல்லுக்கேற்ற உடனுக்குடன் வேலைகளை முடித்து கொடுப்பீர்கள். உங்கள் கடமையில் இருந்து வந்த தொய்வு அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் ராசியிலேயே சூரியன் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். சப்தமாதிபதி சூரியனோடு பஞ்சமாஷ்டமாதிபதி புதன் இணைந்து செயல்படுவதாலும் சுக்கரபலம் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதாலும் நல்ல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் சனியின் மூன்றாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் சில வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். சில வாய்ப்புகள் கைக்கு கிடைத்தும் அவற்றை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாமல் போகலாம். சூரியனை சனி பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. அதற்குரிய சிறப்பு பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சிந்தனைகள் வெற்றி பெறும், செல்வ வளம் பெருகும். சூரியனுக்கு சனி புதல்வராக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று பகை கிரகம் என்பதால் அதன் பார்வைப்படும் நேரங்களில் கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பலம் பெற்றிருக்கிறார். எனவே பிள்ளைகளால் விரயங்கள் ஏற்படும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள். வெளிநாடுகளில் வேலை பார்க்கும் பிள்ளைகளை அவ்வப்போது தொடர்பு கொண்டு அவர்களின் நிலையை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். பயணங்களால் பலன் கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் ஒரு முயற்சி செய்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டுமென்று ஆசைப்பட்டவர்களுக்கு அங்கிருந்து வரும் தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு அது கைகூடும். தெய்வ கை காரியங்கள் செய்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துகளால் ஏற்பட்ட பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். இழுபறி நிலையில் இருந்த பஞ்சாயத்துகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும். பிறருக்கு பண பொறுப்புகள் சொல்லி வாங்கி கொடுத்த தொகை தானாக வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். சுகஸ்தானம் மற்றும் பிதுர் ராஜ்ய ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் மார்ச் 2 சகாய ஸ்தானத்திற்கு வருகிறார். இதன் விளைவாக தாய் வழி ஆதரவு கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் தானாக விலகும். மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கி மகிழும் யோகம் உண்டு. மீன ராசி நேயர்களுக்கான வார பலன். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 10 இடத்தில் சனி, செவ்வாய் மற்றும் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். லாபாதிபதி சனி 10 இருப்பது யோகம்தான். தொழில் லாபம் உருவாகும் என்றாலும் 10 குரு வந்தால் பதவி மாற்றம், இடமாற்றம் வரும் என்பது ஜோதிட வாக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாவதாலும் பணியில் மாற்றம் வரலாம். இன்னும் சிலருக்கு சக பணியாளர்களின் தொல்லை காரணமாக திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். எப்படி இருந்தாலும் அடுத்து வரும் குரு பயிற்சி வரை நிதானமும் பொறுமையும் பொறுப்புணர்வும் உங்களுக்கு தேவை. இம்மாதம் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். 3rd மற்றும் 8th இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதால் சகோதர வர்க்கத்தினரால் செலவுகள் ஏற்படும். அவர்களின் இல்ல திருமண விழாக்களை முன்னின்று நடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும். வழக்குகள் இழுபறி நிலையில் இருக்கும். ஒரு சிலருக்கு நம்பி கொடுத்த தொகை திரும்ப பெற முடியாமல் போகலாம். சுக்கிரன் மேஷத்தில் சஞ்சரிக்கும் வரை பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் மீண்டும் உங்களிடமே திரும்பி வரலாம். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகன பழுதால் செலவுகள் அதிகரிக்கும். பெண் வழி பிரச்சனைகளிலும் உடன்பிறப்புகளின் குணத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இல்லத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். வீடு கட்டி குறியேற வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் சுயஜாதகத்தில் செவ்வாய் பலம் பார்த்து முடிவெடுப்பது நல்லது. செவ்வாய் நீச்சமாகி இருப்பவர்கள் பெயரில் வீடு வாங்கினாலோ கட்டினாலோ அதில் தடைகளும் பிரச்சனைகளும் வந்து சேரும். தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களை புதிதாக சேர்த்து கொள்ள நினைப்பார்கள். சொத்துக்கள் பதிவதில் இருந்த தடைகள் அகலும். பயணங்களால் பலன் கிடைக்கும்.
குடும்பத்தினர்களின் குறைகளை தீர்ப்பீர்கள். திருமண தடை அகலும். விட்டு போன வரன்கள் கூட திடீரென முடிவாகலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும். தங்கு தடைகள் தானாக விலகும். வாழ்க்கை துணையின் வேலைக்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கைகூடி உதிரி வருமானங்களை உருவாக்கும். உங்கள் ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் மார்ச் 2 சஞ்சரிக்கப் போகிறார். எனவே உடன்பிறப்புகள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பர். அவர்கள் வழியிலும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் தேவையான மூலதனம் கிடைக்கும். வாங்கிய இடத்தை விற்பதன் மூலமும் வீடு மாற்றம் மற்றும் வணிக வளாகங்கள் கட்டி வாடகைக்கு விடுவதன் மூலமும் நல்ல வருமானம் வரலாம். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவோடு இலாக்கா மாற்றங்கள் ஏற்படும். கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் முயற்சி கைகூடும்.